நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியா சொல்றேன்னு நீ போய் செக் பண்ணு வீட்டில், சரியா? ஒரே மாதிரி ரெண்டு பொம்மை வாங்குங்க, ஒரு 50 ரூபா 60 ரூபால ஒரே மாதிரி ரெண்டு பொம்மை வாங்குங்க. உங்க வீட்டில், உறவினர்கள் வீட்டில், இல்லை பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் எங்கேயாவது கண்டிப்பாக குழந்தைகள் இருப்பாங்க, சரியா? ஒரு பெண் குழந்தைய கூப்பிட்டு அந்த பொம்மையை கொடுங்க, ஒரு ஆண் குழந்தைய கூப்பிட்டு அதே பொம்மையை கொடுங்க. இந்த பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும், அந்த பொம்மைக்கு முதல்ல ஒரு பொட்டு வைக்கும், புடவை கட்டி விடும், தொட்டில் போட்டு தாளாட்டும், சாப்பாடு ஊட்டி விடும், கதை சொல்லி தூங்க வைக்கும், பத்திரமா இரு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லும். இதெல்லாம் பண்ணும் இந்த பையன் இருக்கானே. பொம்மைய வாங்கின உடனே முதல்ல தலைய திருவுவான், முதல்ல தலைய திருவுவான், திருவி கீழே போட்டுட்டு 5 நிமிஷம் தான், ரெண்டு கை தனியா கிடக்கும், ரெண்டு கால் தனியா கிடக்கும், அவன் விளையாட போயிடுவான். ஒரு பொம்மையவே இந்த பாடுபடுத்துற ஆண்களை நம்பிதாமா நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. ஒரு பொம்மையவே இந்த பாடுபடுத்துற ஆண்களை நம்பித்தான் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஆண்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவன் கடவுளிடம் போய் கேட்டான், பொண்ணுங்க நல்லா இருக்காங்க, பெண்ணாக இருக்கும் போது அவள் அழகாக இருக்கிறாள், அமைதியாக இருக்கிறாள், அன்பாக இருக்கிறாள், ஆனால் மனைவி என்று வரும்போது மட்டும் ஏன் அந்த அன்பு இல்லை பெண்கள்ட்ட, ஏன் கோபப்படுறாங்க? பெண் என்று இருக்கும் போது நன்றாக இருப்பவள் மனைவி என்று வருகிற போது மட்டும் ஏன் அவள் குணம் மாறுகிறது என்று கேட்ட போது கடவுள் சொன்னாராம், பெண்ணை நான் படைத்தேன், மனைவியை நீ உருவாக்கினாய். ஏன் நாங்கள் திரும்ப திரும்ப மேடை கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்காக பேசுகிறோம் தெரியுமா என்ற ஒருத்தர் சொன்னார், சுமதி ஸ்ரீ உங்களுக்கு மைக்கு கிடைச்சிட்டா போதுங்க, இந்த ஆண்களை திட்டுறதே வேலை உங்களுக்கு இல்லை. நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப பெண்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பொன்னாடை போர்த்தினாங்க எனக்கு, முதல்வர் தான் கொண்டு வந்து கொடுத்தார், கவனம், முதல்வர் ஒரு பெண், அவர் தான் பொன்னாடையை கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் அந்த பொன்னாடையை போர்த்தியது திரு அட்லஸ் நாச்சிமுத்து என்கிற ஆண். எனக்கு வழக்கமாக ஒரு பெண்ணிற்கு கீழே இருந்து ஒரு பெண்ணை அழைத்து தான் பொன்னாடை போர்த்த செய்வது வழக்கம். ஏன்னா மேடையில நான் சீஃப் கெஸ்ட்னா நான் ஒரு பொண்ணு தான் இருப்பேன், எல்லாரும் ஆண்கள் இருப்பாங்க, பொன்னாடை போர்த்துறதுக்காகவே ஒரு பொண்ணு கீழே இருந்து கூப்பிடுவாங்க, பெண்ணுக்கு பெண் தான் பொன்னாடை போர்த்தணும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா அன்பு பிள்ளைகளே, 1959 வட இந்தியாவில் ஒரு அணை கட்டினார்கள், அந்த அணையை திறந்து வைப்பதற்கு அப்போதைய பிரதமர் வந்திருந்தார், நான் பெயரை சொல்லவில்லை, அந்த பிரதமர் அணையை திறந்து வைக்கிறார், ரிப்பனை கட் பண்றார், கட் பண்ண உடனே அங்க இருந்த மக்கள் அவருக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு மாலை போடுறதுக்காக கொண்டு வந்து ஒரு மாலைய போடுறாங்க, அந்த மக்களுக்கு பெயர் சந்தா இன மக்கள். அந்த பிரதமர் கழுத்துல இருந்த மாலை அப்படி கலெக்டர் பாருங்க, பக்கத்துல 3 வயது சிறுமி குழந்தை நின்று கொண்டிருந்தால் அவள் பெயர் புத்தினி, அந்த குழந்தையின் கழுத்தில் மாலையை போட்டுட்டு குட் கேர்ள் அப்படின்னு போயிட்டார். அவர் சென்ற பிறகு சந்தா இன மக்கள் 3 வயது குழந்தை புத்தினியை பார்த்து சொன்னார்கள், உனக்கு திருமணமாகிவிட்டது, அவர்தான் உன் கணவர். புத்தினியின் தோழிகள் எல்லாம் திருமண வயது வந்தபோது திருமணமாகி சென்றார்கள், அவள் வெட்கத்தை விட்டு பெற்றோர்களிடம் கேட்டாள், எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுமா, எப்ப கல்யாணம் கேக்குற. அந்த பிரதமருக்கு பிறகு அவருடைய வாரிசு ஆட்சிக்கு வந்தார், அவருக்கு பிறகு அவருடைய வாரிசு ஆட்சிக்கு வந்தார். அவர் அந்த பக்கமா போகும்போது, உங்க தாத்தா காலத்துல கட்டின அணை ஒண்ணு இங்க இருக்கு, பார்த்துட்டு போலான்னாங்க.
அந்த அணை பஞ்சதத் அணை என்ற அதற்கு பெயர். அந்த அணையை பார்ப்பதற்காக அந்த பிரதமரினுடைய பேரன் காரில் இறங்கி அந்த அணையை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து சொன்னார், ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே உங்கள் பாட்டியையும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அவருக்கு அதிர்ச்சி, பாட்டியா? ஆமாம், உங்களுக்கு இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. இவர் போய் சந்தித்தார் புத்தினியை. புத்தினி குற்றுயிரும் குலை உயிருமாக கிடந்தவள் கையை பிடித்து கொண்டு அழுதாள், நான் பாட்டுக்கு நின்னையா, கூட்டத்தில் ஒருத்தியா நான் பாட்டுக்கு நின்ன, என் கழுத்தில் குழந்தைதானேன்னு உங்கள் தாத்தா ஒரு மாலையை போட்டார், இந்த சமுதாயம் உனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு என்னை வாழவே விடவில்லை என்று அழுதாள் புத்தினி. அதனால தான் இன்றைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பெண்களுக்கு பெண்களே பொன்னாடை போர்த்திடுங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வம்பு அப்படி? புத்தினிகளை வாழவே விட இந்த சமுதாயத்திலிருந்துதான் நீங்களும் நானும் முன்னேறி வந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் பெண்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். என் பாட்டி கிட்ட ஒரு நாள் கேட்டேன், பாட்டி நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? ரொம்ப படிக்கல. ஏன் படிக்கல? அதுவா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்கள்லாம் நின்று பாட்டு பாடி கிண்டல் பண்ணாங்க. வீட்டில் வந்து சொன்னோம், அடுத்த நாள் எங்கள் எல்லாரையுமே ஸ்கூலுக்கு போக வேணா நிறுத்திட்டாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன் பாப்பா. ஏம்மா நீ அதுக்கு மேலே படிக்கல? இந்த பசங்க எங்கே எங்களை ஸ்கூலுக்கு போக விட்டானுங்க? ஸ்கூலுக்கு நாங்கள் 4 பேர் கிளம்பி போனால் அவனுங்க 4 பேர் நின்றுக்கிட்டு பாட்டு பாடி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. வீட்டில் சொன்னோம், ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் என்னுடைய வகுப்பு தோழிகள் 4 பேர் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போறேன். அதே மாதிரி பசங்க நின்று பாட்டு பாடி கிண்டல் பண்றாங்க. நான் சொல்றேன், வீட்டில் போய் சொல்லலாண்டி. அதில் ஒரு பெண் முஸ்லீம் பெண், அவ ரொம்ப பயந்துட்டா, ஐயோ எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. நான் சொன்னேன்ல, வீட்டில் போய் சொல்லுவோம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லுவோம், என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் 4 பேரும் எங்கள் வீட்டில் போய் சொன்னோம், ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க எங்களை கிண்டல் பண்ணுறாங்க. 4 பேர் வீட்லையும் ஒரே பதில் தான் வந்தது, என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கு போகாதீங்கலாம் சொல்லலை, அது பாட்டி காலம் அம்மா காலம். என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் ஏன் அந்த வழியாக போகிறீங்க, வேற வழியாக சுற்றிக்கிட்டு போங்கன்னாங்க. நான் கல்லூரியிலே வேலை பார்த்தேன், என் மாணவி ஒரு நாள் லேட்டாக வரா. ஏன் லேட்டு? லேட் ஆயிடுச்சு மிஸ், அப்படிதானே சொல்லுவோம். ஏன் லேட்டு? அவ சொன்னா, மிஸ் நான் சைக்கிளில் வரும்போது பசங்க பின்னாடியே பாட்டு பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கிண்டல் பண்றாங்க, அதனால நான் வேற வழியா சுத்தி வந்தேன். யார் தெரியுமா? என் மாணவி கல்லூரிக்கு வரும்போது அவளை பாட்டு பாடி கிண்டல் செய்தது யார் தெரியுமா? நாங்க ஸ்கூலுக்கு போது கிண்டல் பண்ணாங்களே அவங்க பிள்ளைங்க. அவங்க யார் தெரியுமா? எங்க அம்மாலாம் ஸ்கூலுக்கு போகும்போது கிண்டல் பண்ணாங்களே அவங்க பிள்ளைங்க. அவங்க யாரு தெரியுமா? எங்க பாட்டி கிண்டல் பண்ணானுங்களா அவங்க பிள்ளைங்க. காலம் காலமாக ஆண்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள், பெண்கள் தான் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஒரு பையன் கை தட்டுறதுக்காக இப்படி வந்தா பக்கத்துல இருக்கவே அவங்க நம்மளை திட்டுறாங்க, இதுக்கு நீ கை தட்டக்கூடாதுன்னு சொல்றான். அவன் ஒரு குழந்தை வேகமா ஓடி வந்து அம்மா மடியில படுத்துட்டு அழுகுது. வேகமா ஓடி வந்து பெண் குழந்தை அம்மா மடியில படுத்துட்டு அழுகுது. அம்மா ஏன் அழுகுறன்னு கேட்கவே இல்லை. கேட்கணும்ல, ஏன் அழுற? கேட்கல. அம்மா சொன்னால், ஏன் அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் மகளே, ஏன் அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் மகளே, நீ போகும் வழியில் விதவிதமாய் ஆடை அணிந்து நீ பார்க்க நடப்பான் ஒருப்பர், வேகமாக பைக்கில் வந்து சர்க்கஸ் காட்டுவான் ஒருவன், காதல் பாடல்களாய் தேர்ந்தெடுத்து உன் காதில் விழும்படி பாடிக்கொண்டே இருப்பான் ஒருவன், பக்கம் பக்கமாக கவிதை எழுதி காதலிக்கிறேன் என்று காயப்படுத்துவான் ஒருவன், என்னை தவிர வேற யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்று கத்தியை காட்டி மிரட்டுவான் ஒருவன், என்னை காதலிக்கவில்லை என்றால் ஆசிட் வீச்சுவேன் என்று அச்சுறுத்துவான் ஒருவன், மகள் திடுக்கிட்டு அம்மாவை பார்த்து கேட்டாள், நான் சொல்லாமலே இதெல்லாம் உனக்கு எப்படியம்மா தெரிந்தது? அம்மா சொன்னால், அவன்களின் அப்பன்களை கடந்துதான்
நான் உன் அப்பனுக்கு மனைவியானேன் மகளே. அம்மா சொன்னாள், பாரதியை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ரொம்ப அழகா சொன்னாங்க உங்க முதல்வர், இந்த சமுதாயம் பெண்களை சதையாக பார்த்த காலத்தில் சரித்திரத்தின் விதையாக பார்த்தவன் பாரதி. நான் பாரதியை மிகவும் நேசிப்பதற்கு அது மட்டும்தான் காரணம் பிள்ளைகளை. பாரதி எப்படிப்பட்டவன், குனிஞ்ச தலையோட நடந்தாதான் நல்ல பொண்ணுன்னு வச்சிருந்தாங்க பெண்களுக்கான இலக்கணம், தெரியுமா? அது ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? ஆமா, குனிஞ்ச தலை நிமிராது. ஒருத்தர் திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது சொன்னார் புரோக்கர்கிட்ட, எனக்கு நல்ல அடக்கமான பொண்ணா வேணும். அவர் நேரா கல்லறைக்கு கூட்டிட்டு போய், இது நேத்து அடக்கமானது, இது போன வாரம் அடக்கமானது, இது ஒரு வருஷமா அடக்கமாகி தான் இருக்கு. நல்ல பெண் என்பதற்கான அடையாளம் குனிந்த தலையோடு இருப்பது என்ற இந்த சமுதாயத்தில் அன்பு பிள்ளைகளே, நமக்காக முதன் முதலில் பாரதிதான் குரல் கொடுத்த நிமிர்ந்த நன்னடை வேண்டும். ரொம்ப அழகா வார்த்தைய போட்டா, நிமிர்ந்த நடைன்னு சொல்லல, நிமிர்ந்த நன்னடை. ஒரு பெண் நிமிர்ந்து நடந்தால் கூட அவள் நல்ல நடத்தை உள்ளவள் தான் என்பதால் தான் நிமிர்ந்த நன்னடை வேண்டும் என்று எழுதினான் பாரதி. அவன் செல்லமா ஊர்ல இல்ல, பாரதிதாசன் கூட தங்கி இருக்கிறான், இரவு நேரம் பால் சாப்பிடணும் போல இருக்கு. பாரதிதாசன் சொன்னார், பால் தானே, நீ எழுது, நான் போய் காய்ச்சி கொண்டு வரேன். கீழே வந்தவர் மணிக்கணக்காகியும் மேல வரல. பாரதி வந்து பார்த்துட்டு சொன்னார், இன்னுமா நீ பால் காய்ச்சுற? பாரதிதாசன் சொன்னார், நான் இன்னும் அடுப்பையே பத்த வைக்கலப்பா, போராடி போராடி பார்க்கறேன், அடுப்பையே பத்த வைக்கல. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுப்பை பத்த வைக்கலாம். ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க, அடுப்பை பத்த வைக்கவே முடியல. பாரதி சொன்னா, நீ பாரு, வீட்டில் ஒரு பெண் இல்லைன்னா நம்மளால ஒரு பால் கூட காய்ச்சி குடிக்க முடியல. செல்லம்மா இருந்திருந்தா பால் வேணும்னு கேட்ட உடனே காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருப்பால என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் பாரதி எழுதிய கவிதை தான், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்கிற கவிதை. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா, தலைவருக்கு பாலைய காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சினாரா? இல்ல இல்ல, கவிதையில எழுதியிருப்பாரு, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவோமே, பாலை காய்ச்ச முடியலையா? இவர் இரும்ப காய்ச்சி உருகிறாராம். என்ன தெரியுமா, சொல்வது என்பது ஆண்களால் முடியும், செய்து காட்டுவது என்பது பெண்களால் தான் முடியும். அதை பாரதி உணர்ந்திருந்தான், அதனால் தான் அவன் பாடினான். நான் இன்னைக்கு பெண்கள் தின செய்தியா ஒரு அஞ்சு செய்தி மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். ரொம்ப இல்லை, ஒரு அஞ்சே அஞ்சு செய்தி பெண்கள்கிட்ட. ஆண்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு செய்தி சொல்வேன், சரியா? ஒரு பையன் போய் கேட்டான் கடவுள்கிட்ட, இது ஒரு பேச்சாளர் சொன்னது, உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அவர் நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஒரு பையன் போய் கேட்டான் நான் கடவுள்கிட்ட, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஓர வஞ்சனை ஆகாது கடவுளே, இந்த பெண்களை மட்டும் இவ்வளோ அழகாக படைச்சிட்டு ஆண்களெல்லாம் சுமாராக படைச்சிருக்க. கடவுள் சொன்னாரா, நீங்களாம் காதலிக்கணும்ல பெண்களை, அதுக்கு தான். அது சரி, அழகாக படைச்ச, அறிவையன் கம்மியாக படைச்ச. கடவுள் சொன்னாரா, அவ உன்னை காதலிக்கணும்ல. முழுமையா அறிவு இருந்ததுன்னா உனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்க சொல்றேன் பெண்களுக்கு, தெரியவா, இன்னைக்கு திரைப்படங்கள் நிறைய வருது இல்ல, பெண்களை இழிவுபடுத்துறதுக்குனே திரைப்படங்கள் வருதுமா? சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய திரைப்படம். நான் பேர்லாம் சொல்லி என்னுடைய தகுதியை நான் குறைச்சிக்க விரும்பல. அந்த அம்மாவோட பேட்டி படிச்சுட்டு நான் நினைச்சிட்டேன், அந்த அம்மா அவ்வளவு தைரியமா பேசுறாங்க, இதெல்லாம் நான் என்ன தப்பு சொல்லிட்டேன், என்ன தப்பு சொல்லிட்டேன், பெண் இயக்குனர் பேட்டி கொடுக்குறாங்க, நான் என்ன படம் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எல்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன். பள்ளிக்கூட காதலை நிறைய இயக்குனர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல்
திரைப்படமாக எடுக்கிறார்கள். அதை பார்க்கிற மாணவர்கள் மாணவிகள் அதுதான் யதார்த்தம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நான் கல்லூரியில வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியும், இல்லைன்னா நீ சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல வருவா சரியா, செகண்ட் இயர்ல டிசி கேட்பா. ஏன்னா வீட்டுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். பெண்கள்கிட்ட இதை பேசணும், பெண்கள் தினம் அன்னைக்கு பேசணும். சொல்றேன், ஏன் கல்யாணம் பண்ணின, பிடிச்சிருந்தது, உன்கிட்ட படிப்பு இல்லை, வேலை இல்லை, எப்படி வாழப்போகிறான், அவன் நல்லா வச்சுக்குவான் கிடையாது. நான் பெண்கள்கிட்ட சொல்கிறேன், அன்பு பிள்ளைகளே, ஒற்றை ரோஜாவுக்கும் ஒரே ஒரு வாழ்த்து அட்டைக்கும் கூட ஒரு பெண்ணை வீழ்த்தி விட முடியும் என்று நினைப்பவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண் எத்தனை பலவீனமானவராக மாறிக்கொண்டிருக்கிறாள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து சொன்னான், பெண்கள் எங்கே தெரியுமா வீழ்ந்து போகிறாங்க, முக்கியமாக உன் வயசில் இருக்கிற மாணவிகள் வீழ்ந்து போகிறோம். நாம் ஒரு பையன் கொண்டு போய் லெட்டர் எழுதி கொடுத்தான் ஒரு பொண்ணுட்ட, அன்பே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அந்த பொண்ணு ஐயோ அவருக்கு என் மேல எவ்வளோ லவ் அப்படிலாம் நினைக்கல, அது கொஞ்சம் விவரமான பொண்ணு. என்ன மாதிரி நேரா போய் இந்த லெட்டரை கொடுத்துச்சு, இந்த மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இம்போசிஷன் எழுதிட்டு வா. அவன் அதுலயே அவுட் ஆயிட்டான். இருக்கட்டுங்க, இருந்தாலும் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன், என்ன எழுதியிருக்க, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். இன்னொருடா சொல்லு, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். இன்னொரு அவனுக்கு டவுட் வந்துருச்சு, இல்லை உங்க பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அலுமினிய தட்டு வாங்க வக்கில் உனக்கு எதுக்கு கவிதை, எதுக்கு கவிதை, இதை வச்சுட்டு சாப்பிட முடியாது. அது ரொம்ப விவரமா பேசிச்சு. பெண்கள்கிட்ட சொல்றேன், நம்ம நினைச்சுக்கிறோம் சினிமாவில் காட்டுறதான் உண்மைன்னு. நான் கல்லூரியில் வேலை பார்த்தேன்னு சொன்னல, ஒரு பொண்ணு கிளாஸ்ல உட்காந்து சிரிக்கிறாமா, அவளா தனியா உட்காந்து அழுவலாம், சிரிக்கலாமா, சிரிக்க கூடாது, குனிஞ்சு அதுவா சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கிளாஸ் 40 நிமிஷமா சிரிக்குது. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சிரிக்கிற, ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, சொல்ல எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க. டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு, எதுக்கு சிரிச்ச மிஸ், பஸ்ல வரத என்ன பார்த்து என்ன ஐ லவ் யூ சொல்லிட்டேனா, ஐயோ மிஸ் அது கேட்க கூடாத வார்த்தையும், ஐயோ மிஸ் அப்புறம் எதுக்கு சிரிக்கிற, இல்ல யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் சொன்னா மிஸ். நீ அழகுன்னு இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னது இல்லையா, சொல்லிருக்காங்க மிஸ் எங்க அம்மா என்ன தினமும் அழகின்னு தான் கொஞ்சுவாங்க, அப்பவும் இப்படிதான் சிரிச்சியா, சீ உங்க அப்பா சொல்லிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க மிஸ். அப்புறம் அவன் சொல்லும் போது மட்டும் சிரிச்ச, அவன் பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, என்ன பண்றான் தெரியாது, எங்க இருக்கான் தெரியாது, நேத்து பாத்தியா இல்ல நாளைக்கு வருவானா தெரியாது, எதுவுமே தெரியாது. சொன்ன வார்த்தை யூ ஆர் பியூட்டிஃபுல், அதுக்கு காலையில 8:42 சொன்னானோ, அதுல இருந்து சாயந்தரம் 3:35 வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காமா ஒருத்தி. நீ சொல்ல நீ நின்னு இருக்க பஸ் ஸ்டாப்ல யாருனே தெரியாத ஒருத்த வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல்ங்கிறான், என்ன பண்ணுவ? சரி நீ நல்லா படிச்சு ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ற சரியா, உனக்கு மேல ஒரு உயர் அதிகாரி, இதெல்லாம் நடக்காது நினைக்கிறியா, நடக்கும், தினமும் உன்னை பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல்ங்கிறான், நீ அவனை செருப்பை கழட்டி அடிக்கவே முடியாது, ஏன்னா ஆபீஸ்க்குள்ள செருப்பு அலோட் இல்ல. உனக்கு மேல உள்ள ஒரு உயர் அதிகாரி தினமும் உன்னைய பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல்ங்கிறான், நீ அவனுக்கு கீழே தான் வேலை செஞ்சாகணும், அடிக்க முடியாது, திட்ட முடியாது, கோபப்பட முடியாது, வேலையை விட முடியாது, என்ன பண்ணலாம்?
சொல்லு, நான் சொல்லி தரேன். யாருனே தெரியாதவனோ நல்லா தெரிஞ்சவனோ நம்ம மேனேஜரோ பக்கத்தை விடோ ஏத்த விடோ, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது அதிகமா எடுத்துக்கிற உரிமை, அதில் நம்ம அலோ பண்ண கூடாது. அதை மீறி நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா, இப்படி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருந்தால காலையில 8:42 இருந்து அப்படின்னா சிரிக்காம சொன்னவன நேரா பார்த்து தேங்க்யூ, கம்பீரமான ஒரு பதில் இருக்குல்ல, விட்டுட்டு அதோட விட்டுறணும். வார்த்தைகளால் வீழ்ந்து போகாதீர்கள் பிள்ளைகளே. நான் உனக்கு உதாரணமா ஒரு பிள்ளைய சொல்லி தரேன். இதுல எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல இருக்கீங்க, கை தூக்கு பார்ப்போம், எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல இருக்கீங்க? சரி, ஓகே, ஃபேஸ்புக்ல நிறைய பெண்களுடைய புகைப்படங்கள் தப்பா பயன்படுத்தப்படுது, தெரியுமா தெரியாதவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. என் போட்டோ பயன்படுத்தப்படலாம், பட்டிருக்கலாம், இல்லைன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சுமதி ஸ்ரீ போட்டோ இந்த ஆபாச இணையதளத்தில் இல்லை, சொல்ல முடியுமா? முடியாது. உன் போட்டோ வரலாம், என் போட்டோ வரலாம், நம்ம அம்மா சித்தி யார் போட்டோ வேணாலும் வரலாம். ஏன்னா இணையத்தை யார் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்ன்ற நிலைமை இன்னைக்கு வந்தாச்சு. வினுப்பிரியா அதற்காக தான் செத்து போனாள் பிள்ளைகளே. ஒருவன் வினுப்பிரியாவுடைய புகைப்படத்தை நிர்வாணமாக முகநூலிலே பதிவேற்றம் செய்தான், அதை தாங்க முடியாமல் தான் சேலத்தில் வினுப்பிரியா தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாள். நான் இப்ப கேக்குறேன், பெண்கள் தினத்துல முக்கியமா நாம பேச வேண்டியதுதான், ஒரு போட்டோவை ஒருத்தன் ஃபேஸ்புக்ல அசிங்கமா போட்டுட்டான், அதுக்கு கீழே ஒரு 100 பேர் அசிங்கமா உன பத்தி கமெண்ட் பண்ணிருக்கான், என்ன பண்ணலாம்? செத்துறலாமா? வினுப்பிரியா பண்ண மாதிரி செத்துறலாமா? இந்த கேள்வி என்ன கேட்கும்போது பிள்ளைங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? நான் ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் பேச போறேன்ல இந்த ஆடிட்டோரியத்துல, பிள்ளைங்களை பார்த்து கேட்கறேன், உன் போட்டோ ஃபேஸ்புக்ல அசிங்கமா ஒருத்தன் போட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? உடனே பிள்ளைங்கள்ட இருந்து ஒரு சவுண்ட் வரும், ஐயோ சவுண்ட் வரும், இந்த காலேஜ்ல மட்டும்தான் அந்த சவுண்ட் வரல, வரும் சவுண்ட் வரும், ஐயோ மிஸ் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சோம் அவ்வளவுதான் மிஸ், மானமே போயிடும் மிஸ். நான் அதை சொல்லி முடிக்கிறேன், அதை சொல்லி முடிக்கிறேன். என் மாணவியினுடைய புகைப்படம் முழு நிர்வாணமாக ஒரு முகநூல் பக்கத்தில் இருப்பதாக எனக்கு இன்னொரு மாணவி போன் செய்து சொல்கிறான். இப்ப என் மாணவி கிட்ட அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. முதல் முதலாம் அப்படி ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இணையம் இவ்வளவு மோசமாக இருக்கும், இணையத்துக்கு ஒரு மோசமான பக்கம் இருக்கும் என்பதெல்லாம் நான் அறிந்ததே இல்லை பிள்ளைகளே. இந்த உலகம் அத்தனை அழகானது, அத்தனை பேரும் நல்லவர்கள் என்று நான் நம்பிய காலம் அது. அப்ப என் ஒருத்தி கூப்பிட்டு சொல்றேன், மேம் காயத்ரி போட்டோ ஃபேஸ்புக்ல அசிங்கமா இருக்கு, இந்த லிங்க் நீங்க அவகிட்ட சொல்லுங்க. நான் காயத்ரிட்ட சொன்னேன், காயத்ரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? வர மிஸ், கேன்டீனுக்கு வா. நான் கேன்டீன்ல போய் ரெண்டு காஃபி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு உடம்பு நடுங்குது, எப்படி சொல்ல போறோம், அந்த குழந்தை எப்படி தாங்கும் அந்த விஷயத்த, இதை எப்படி எதிர்கொள்றது, போலீஸ்க்கு போறதா, யா என்ன பண்றது, ஒண்ணுமே புரியல. ரெண்டு காஃபி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், நான் சொல்ல சொல்ல அந்த காட்சியை நீ யோசிப்பார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். காயத்ரி வந்தாள், எதிரில் வந்து உட்காந்தா, மிஸ் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அது வந்துட்டா ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்கும் காஃபி வருது, அவ காஃபியை எடுக்கிறா, காயத்ரி காஃபியை எடுத்து இப்படி வாய்கிட்ட கொண்டு போகும்போது நான் சொல்றேன், காயத்ரி ஒருவேளை உன் போட்டோ ஏதாவது ஃபேஸ்புக்ல அசிங்கமா யாராவது போட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? காயத்ரியோட காஃபி இப்போ உதட்டிக்கிட்ட இருக்கு, டக்குன்னு காஃபியை கீழே வச்சுட்டு, மேம் என்ன சொல்றீங்க, இதுதானே அவளோட ரியாக்ஷனா இருந்திருக்கணும், இதுதானே இருந்திருக்கணும். காஃபியை எடுக்கறா, ஏ உன் போட்டோவை ஒருத்த ஃபேஸ்புக்ல அசிங்கமா போட்டிருக்கான்னு சொன்னா டக்குனு காஃபியை கீழே வச்சுட்டு, என்ன மேம் சொல்றீங்க, இதுதானே அவளோட ரியாக்ஷனா இருந்திருக்கணும், என்ன தெரியுமா செய்தால் பிள்ளைகளை, காயத்ரி காஃபிய ஒரு சிப் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு, நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா அந்த தகவல் உண்மையா? நான் பார்த்தேன்டா, நான் செக் பண்ணேன். திரும்ப அடுத்த வா எடுத்து குடிச்சிட்டு, மேம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. உங்களுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலின்னு நினப்பு. அடுத்த சிப் குடிச்சேன். ஒரு நாள் நீங்கள் கிளாஸில் கருப்பாக இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கருப்பாக இருந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு 40 நிமிஷம் பேசுனீங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம், என்ன மிஸ் பேசுனீங்க, இல்ல கருப்பா பிறந்துட்டோம் நினைக்காத, கருப்பா பிறந்தாலும் சாதிக்க முடியும், கருப்பும் ஒரு அழகுதான், கருப்புன்றதுனால தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காதன்னு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். நீங்க பண்ணது தப்பு மிஸ், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுகிட்ட
கருப்பாயிருக்க பொண்ணுகிட்ட கருப்பாயிருக்கோன்னு வருத்தப்படாத, கருப்பாயிருக்கோன்னு வருத்தப்படாத 40 நிமிஷம் பேசின நீங்க அந்த கிளாஸ்ல மீதி இருக்க 59 பேர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கருப்பா இருக்கிறவங்க ஏளனமா பார்க்காதன்னு பேசி இருந்தா கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வரப்போகுதுன்னு கேட்டான். எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டேன்றீங்களே, யார்கிட்ட பேசியிருக்கணும் நீங்க? மீதி 59 பேர்கிட்ட பேசியிருக்கணும். சரி, இதுக்கும் நம்ம சொல்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சுட்டு இருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு சொன்னா, மேம் ஒருவேளை யாருடைய போட்டோவாவது தப்பா ஃபேஸ்புக்ல இருந்தா முத விஷயம் நீங்க அவங்க கிட்ட போய் அதை சொல்லாதீங்க. உனக்கு சொல்லித்தரேன், சொல்லாத, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், நீ சைபர் கிரைம்க்கு போறேன், போலீஸ்க்கு போறேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேரை பண்ணுவ? நான் சொல்லித்தரேன் பார். அவ சொன்னா, காயத்ரி சொன்னா, மேம் எல்லாரும் ஒரு பொண்ணு எங்கேயோ தோத்து போயிட்டா, காதல்ன்ற பேர்ல தோத்து போயிட்டா, இல்ல அவ போட்டோ தப்பா வந்துருச்சுன்னா தெரியுமா, அவ போட்டோவை எவனோ தப்பா போட்டான்னு அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறீங்களே தவிர, ஒருத்தர் கூட ஏ அவன் அந்த பொண்ணை தப்பா ஃபேஸ்புக்ல போட்டானன்னு அவனை குற்றவாளியாக்கி பேசவே மாட்டேன்றீங்க மிஸ். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இனிமே யார் குற்றவாளியோ அவங்கள பத்தி பேசுங்க. இது மட்டும் இல்ல மேம், இது மாதிரி இன்னும் 100 லிங்க் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை என் அனுமதி இல்லாமல் என் புகைப்படத்தை இப்படி போட்டதற்காக அவனும் அவனை பெத்த அவன் அம்மாவும் தான் வெக்கப்படணும் சொல்லிட்டு காஃபி டம்ளர் கீழே வச்சுட்டு காஃபி ஆறிடுச்சு மேம் குடிங்கன்னு தெளிவா இருக்கு அவர். அவ குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கப்ப கீழே வச்சதுல இருந்து தெளிவா பேச நான் சொல்லித்தரேன் பிள்ளைகளை, பெண்கள் தினத்துல அதான் பேசணும். நீங்கள் பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? பாரதிதாசன் என்ன சொன்னான் தெரியுமா? அதெல்லாம் இல்லை, நான் சொல்றேன். சுமதி ஸ்ரீ என்ன சொல்றான்னு கேளு. இன்னைக்கு யாராவது உன்னோட போட்டோவை தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னா ரியாக்டே பண்ணாத. ஒரு 10 தடவை போஸ்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, 10 தடவை நீ கண்டுக்கலன்னா அவனுக்கே அழுத்து போயிரும், அழுத்து போயிரும், தெரியுமா? கண்டுக்காத முதல் விஷயம். இன்னொன்னு, என்னை பத்தி யாராவது ஏதாவது அசிங்கமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ தெரியுமா அவ அப்படியும் அப்படின்னா நான் போய் விளக்கமே கொடுக்க மாட்டேன். சுமதி ஸ்ரீயோட குணம் என்ன தெரியுமா? என் கிட்ட ஒருத்தர் வந்து, ஏய் சுமதி ஸ்ரீ உன்னைய பத்தி அவரு அப்படி சொன்னாரு அப்படின்னா இந்த காதலே வாங்க மாட்டேன், வாங்கவே மாட்டேன். யாரு சொன்னா, ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைங்க, நான் நல்ல பொண்ணு, இது எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு புலி படுத்திருந்தது. அங்கிருந்து ஒரு கழுதை வந்து சொல்லிச்சு புலிக்கிட்ட, புலி புலி எனக்கு போர் அடிக்குது, வேலையே இல்லை, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாமா? புலி சொல்லிச்சு பேசலாமே. இப்ப கழுதை சொல்லிச்சு, இந்த புள்ளெல்லாம் ஊதா கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? புலி சொல்லிச்சு, ஊதா கலரா? ஏ புல்லு பச்சை கலர். என்ன நீ புல்லு ஊதா கலர்னு சொல்ற, பச்சை கலர்னு சொல்ற, புல் ஊதா கலர்ப்பா? ஏய் புல் பச்சை கலர். ஏய் புல் ஊதா கலர்ப்பா, எல்லாரும் அப்படிதான்ப்பா சொல்றாங்க, நீ என்ன பச்சை கலர்னு சொல்ற? ஐயோ புல் பச்சை கலர் தான் சொன்னா கேளு கழுத. கழுத கேக்குமா? கேட்காது. இல்ல இல்ல, உன்னை புலி சொல்லிச்சு, நீ வா நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கம் கிட்டயே போய் தீர்ப்பு கேட்போம். நேரா வந்துச்சு சிங்கம், நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. சிங்கத்தை எழுப்பி புலி சொல்லிச்சு, சிங்கம் புல்ல பச்சை கலர்னு உனக்கு தெரியும்ல, இந்த கழுத சொல்லுது புல்லு ஊதா கலராம்ப்பா, நான் பச்சை கலர்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்குது, நீயே ஒரு தீர்ப்பு சொல்லு. சிங்கம் சொல்லிச்சு, புல்லு ஊதா கலர் தான். உண்மையை சொன்ன கழுதைக்கு பரிசு, பொய் சொன்ன புலிக்கு சிறை தண்டனை. கழுத போயிருச்சு, புலிக்கு கோபம், ஏய் புல்லு பச்சை கலர்னு உனக்கு தெரியும், பொய் சொன்ன கழுதைக்கு பரிசு கொடுத்துட்டு எனக்கு சிறை தண்டனை கொடுக்குற. சிங்கம் என்ன பதில் சொன்னது தெரியுமா பிள்ளைகளே? என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? நான் அதை சொல்லி முடிகிறேன். சூப்பர் பதில் சொல்லிச்சு சிங்கம். அது சொல்லிச்சு, டே நீ யாருடா? நீ புலி, உன் கம்பீரத்துக்கு கழுத முதல்ல பக்கத்தில் வரலாமா? வந்ததே தப்பு, நீ வர விட்டதே தப்பு. சரி வந்துச்சு, அது கூட போய் வெட்டியா பேசிக்கிட்டு இருந்திருக்க. அட பேசுனது கூட தப்பு இல்ல, எவனோ புல்லு ஊதான் சொன்னது அது சொல்லுது, உனக்கு தெரியும் புல்லு பச்சைன்னு, அதுகிட்ட போய் நீ விவாதம் பண்ணி உன் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்திருக்க. பத்தாததுக்கு ராஜா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும்,
ஏன் கிட்ட கூட்டிட்டு வந்து ஏன் வேலையும் கெடுத்தில, அதுக்குதான் இந்த தண்டனை. அன்பு பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, சுமதி ஸ்ரீ என்று நான் என் பெயரை சொல்கிற இடத்தில் நீங்கள் உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். நாளைக்கு யாராவது என் கிட்ட வந்து உன்னைய பத்தி அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நீ அப்படியா இப்படியா என்று சொன்னால், சுமதி ஸ்ரீ என்கிற சிங்கம், சுமதி ஸ்ரீ என்கிற புலி ஒருபோதும் அது கம்பீரத்தை விட்டு விட்டு கண்ட கண்ட கழுதைகளிடம் விளக்கம் கொடுக்கவே கொடுக்காது. ஒருபோதும் சிங்கம் புலி என்று இருக்கிற சுமதி ஸ்ரீ கண்ட கழுதைகள் நேரம் இல்லாமல் பேசுகிற பொய்களுக்கெல்லாம் ஒரு நாளும் விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நீ அப்படி இருந்துக்கோ, நாளைக்கு யாராவது ஐயோ அவங்க அப்படி பேசிடுவாங்களோ இப்படி பேசுற பேசுனா பேசிட்டு போறாங்க, புரிஞ்சுதா? இன்னொன்னு, பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். ஒரு பொண்ணை உதாரணமா சொல்லி நான் முடிக்கிறேன். அழகான பெண், உங்களுக்கு தெரிஞ்ச அழகான பெண் பேர்லாம் சொல்லுங்க பாப்போம். சுமதி ஸ்ரீன்னு சொல்லலாம், சுமதி ஸ்ரீயை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச அழகான பொண்ணுங்க பேர்லாம் சொல்லுங்க. அழகான பெண் நீங்க சொல்லுங்க. நீலாக்கா சார், தாளாளர் சொல்லுங்க. இல்ல பொதுவாக அழகான பெண் ஒரு பேர் சொல்லுங்க. அவங்க பிள்ளைங்களா? ஆ, அப்புறம் சொல்லு. ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென், ஹன்சிகா சொல்லடா, உங்க அம்மாவா? சூப்பர்டா. சரி, இங்க வரேன், உனக்கு சொல்லித்தரேன். பெண்கள் தினத்தில் அந்த பெண்ணை உதாரணமாக நான் உனக்கு காட்ட விரும்புகிறேன். நான் சொல்ற இந்த விஷயத்தை மைண்ட்ல ஏத்திக்கோ. அழகான பெண் அப்படின்னா நிறைய பதில் இருக்குல்ல. நான், என் அக்கா, என் அம்மா, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, நயன்தாரா, ஹன்சிகா, நிறைய பதில் இருக்குல்ல அழகான பெண். உலகின் அசிங்கமான பெண் யார் தெரியுமா? உலகின் மிக அசிங்கமான பெண் யார் தெரியுமா? தெரியாதுல்ல, நான் சொல்றேன். லிஸி, அவளுடைய பெயர் லிஸி. ஏனென்றால் அவள் பிறந்த கொஞ்ச நாளையே உடம்புல வளர்ச்சி நின்னு போச்சு. அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கண்ணமெல்லாம் ஒட்டி எலும்பு வளராம தசை வளராம ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பா. எங்கேயும் அவ போட்டோ தப்பா வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு, யாரோ எடுத்து போட்டாங்க. வழக்கம் போல இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மூஞ்சியா, ஐயோ உலகத்தில் இவ தான் அசிங்கமான பெண், உலகத்தில் இவ தான் அசிங்கமான பெண் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. மில்லியன் கணக்கில் அந்த ஃபோட்டோவை போட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு நாள் இந்த லிஸி, அவளுக்கு தான் உடலில் வளர்ச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, இணையம் பயன்படுத்த கற்றுக்கிறான், கம்ப்யூட்டர் பயன்படுத்த கற்றுக்கிறான். கம்ப்யூட்டர் பயன்படுத்த கற்றுக்கிட்ட உடனே அவள் யூடியூபுக்கு போகிறான். யூடியூப்பில் போய் நிறைய வீடியோஸ் பார்க்குறான். அவளுக்கு ஒரு ஆசை, அசிங்கமான பொண்ணு இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா? அழகான பொண்ணு நிறைய பேர் சொல்றாங்க, அசிங்கமான பொண்ணு யாராவது இருப்பாங்களா? நம்ம சர்ச் பண்ணுவோமே. வேர்ல்ட்ஸ் அக்லி உமன், உலகின் அசிங்கமான பெண் அப்படின்னு டைப் பண்றான். ஒரு போட்டோ வருது, அது அவளுடைய போட்டோ. அந்த போட்டோவை, அந்த வீடியோவை பார்த்தவங்க கிட்டத்தட்ட 33 மில்லியன் பேர். அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்லாம் படிக்கிறா, ஐயோ இந்த மூஞ்சிலாம் உயிரோட இருக்கா, இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கா, எனக்கு இப்படி ஒருத்தி பிறந்திருந்தா நான் கொன்னிருப்பேன், இந்த அடி போய் சாவு, நானே பெட்ரோல் வாங்கி தரேன், நானே தூக்கு கயிறு வாங்கி தரேன், போய் சாவுடின்னு அசிங்க அசிங்க அசிங்கமா கமெண்ட் இருக்குமா, மில்லியன் கணக்கில் கமெண்ட் இருக்கு. அதையோ படிக்கிறான், கண்ணீர் வழியா படிக்கிறான். அது வரைக்கும் அவளுடைய உலகம் தனி, நாலு சுவத்துக்குள்ள அவ பாட்டுக்கு நிம்மதியா இருந்தா. ஆனா எப்போ கம்ப்யூட்டரை கத்துக்கிட்டா, அதுவும் அவ டைப் பண்ண உடனே யாரோ ஒரு பொண்ணு வரும் அப்படின்னு நினைச்சா, அவ போட்டோவே வந்து இவ்வளவு பேர் அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அவ அழுதுகிட்டே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கமெண்ட் அதுல படிக்கிறா, ஒரு பெண் இப்படி குறையாக பிறந்ததற்கு அவள் காரணம் இல்லை என்று தெரிந்தும் அவளை போய் சாவு சாவு என்று சொல்கிறீர்களே, நீங்கள் தான் உலகின் அசிங்கமானவர்கள், அவள் தான் உலகின் அழகான பெண் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஒரே ஒரு கமெண்ட், ஒரே ஒரு கமெண்ட், இருந்த மில்லியன் கணக்கான கமெண்ட்லாம் போய் சாவுடி போய் சாவுடி, ஏண்டி உயிரோட இருக்கன்னும் போது ஒரே ஒரு கமெண்ட், அவள்தான் உலகின் அழகான பெண், நீங்கள் தான் அசிங்கமானவர்கள் என்ற கமெண்ட்டை படிச்சுன்னு அவ முடிவு பண்றா, நான் உலகின் அழகான பெண், நான் மாறுவேன். அதுக்கப்புறம் அவ சாதிச்ச சாதனை இருக்குப்பார். நாளைக்கு சிவகுமார் சார், நீங்கள் கூகுளில் போய் லிஸி, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், அவங்க ஃபோட்டோவை எடுத்து
நாளைக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடுங்க, நீ பார்க்கணும் அவள் உருவம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு அவள் ரெண்டு புக்கு எழுதியிருக்கா, நான் தான் உலகின் அழகான பெண், மனசு இருக்குல்ல, இப்போ நான் பேசிட்டு இறங்குறேன்ல, 100 பேர் வந்து நல்லா பேசுனீங்க சுமதிஸ்டின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து என்னம்மா பேசுனேன்னு சொன்னார்ன்னு வச்சுக்கோ, மனசு அந்த ஒரு கமெண்ட்டுக்கு தான் வருத்தப்படும். உண்மை அது. போத்தீஸில் போய் 12,500 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் வாங்கினேன். எவ்வளோ ரூபாய்க்கு? 12,500 ரூபாய்க்கு 4 மணி நேரம் தேடி 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 ஒரு சுடிதார் செலக்ட் பண்ணேன். சுடிதாரை போட்டுட்டு வெளியில் வரேன். ஏத்த வீட்டு அக்காவை என்னைக்கும் இல்லாத பழக்கமாக 12,500 ரூபாய்க்கு வாங்கினேன்க்கான்னு சொல்லணும்ல, குட் மார்னிங்க்கா, அந்த அக்கா ஒன்றுமே சொல்லலை. பொறாம இப்போ வரேன், பார்க்குற ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது ட்ரெஸ், சூப்பராக இருக்குது, ஏய் சுடிதார் சூப்பராக இருக்குடி, புது ட்ரெஸ்ஸாக சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படியே வரல, நம்ம சந்தோஷத்தில் கள்ள போடுறதுக்குனே ஒன்று இருக்கும், அது வந்துச்சு. வந்து ஹாய் சுமதி, ஹாய், நான் இப்படி காட்டுறேன் இப்படி காட்டுறேன், ட்ரெஸ்ஸை பற்றி ஏதாவது பார்க்குறேன் ஏதாவது கேட்குன்னு பார்க்குறேன், இல்லை நானே வெக்கம் மானம் சூடு சொரணையெல்லாம் விட்டுட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன். ட்ரெஸ்ஸா? ஆமாம், புதுசு. புதுசா? ஏய் காலையில் தான்டா போட்டேன். புதுசா? ஆமாம், 12,500 ரூபாயா? இதுவா? அன்னைக்கு உடஞ்ச மனசு தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சுடிதாரை போடுறதுக்கான தைரியமே எனக்கு வரல. சுடிதாரை செலக்ட் பண்ணது நான், பணம் கொடுத்தது நான், கண்ணாடி முன்னாடி போய் இப்படி இப்படி திரும்பி பார்த்தது நான், ஆனால் யாரோ ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னோட மனசு உடஞ்சு போயிடுது. நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நெகட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்கிறோம், திரும்ப திரும்ப நெகட்டிவான விஷயங்களை தான் உள்ள எடுத்து. லிசி என்ன தெரியுமா செய்தாள், திட்டுனாங்கல்ல அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு கமெண்ட் இருந்ததுல அதை பாசிட்டிவா எடுத்துட்டு இன்றைக்கு நான் தான் உலகின் அழகான பெண் என்று தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளை தான் பெண்கள் தின விழாவில் உங்களுக்கு முன் உதாரணமாக நான் காட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி அப்துல் ரஹ்மானின் கவிதை ஒன்று உண்டு, தயவு செய்து பெண்கள் தினத்தை கொண்டாடாதீர்கள், பெண்களை. தெரியுமா அந்த கவிதை? அவர் குழந்தைகளுக்காக சொன்னார், குழந்தைகள் தினத்தை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை கொண்டாடுங்கள். அதை மாற்றி நான் சொல்கிறேன், பெண்கள் தினத்தை கொண்டாடாதீர்கள், பெண்களை கொண்டாடுங்கள். நான் பசங்களா, நம்ம பேச ஆரம்பிச்சதுலேருந்து திட்டினாங்கப்பா நம்மளை, அப்படிலாம் இல்லை. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு, உண்மையிலேயே ஆண்கள் ஆம்பளை பசங்க ரொம்ப நல்ல பசங்க, உண்மையிலே. நான் கல்லூரியில் வேலை பார்த்துருக்கேன்ல, இந்த பொம்பளை பிள்ளைங்களோட பசங்க ரொம்ப நல்ல பசங்கம்மா. பரீட்சையில் அவனாவது தெரியலைன்னா அந்த கேள்வி எழுதாமல் விடுவான், இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு பேர். நான் திருக்குறள் நடத்துகிறேன், அறத்தான் வருவதே இன்பம், அந்த பிள்ளை பரீட்சையில் எழுதியிருக்கு, அத்தான் வருவதே இன்பம். என்ன நான் சொல்கிறேன் பேர் பசங்களுக்கு ஒரு விஷயம், சினிமாவில் பெண்ணை அடிக்கிறது தான் வீரம், ஹீரோ அப்படி தானே இருப்பார், பார்த்துருக்கியா? எந்த ஹீரோ வேணால் நீ எடுத்துப்பார், பெண்கள் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும், அடிடா அவளை உதடா அவளை, அதுதான் வீரம்னு காட்டுறாங்க, அது இல்லை வீரம். நான் சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சியில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஒரு ஊர்லேயும் நான் போய் பேசினேன். மைக் முன்னாடி நான் வந்து நின்று பேசிகிட்ருக்கேன், ஹேண்ட் மைக் வச்சு. பசங்களுக்கு ஒரு பொண்ணு மேடையில் வந்து நின்னாவே சவுண்டு விடணும், கத்தணும், அதுதான் சினிமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு பொண்ணு மேடைக்கு வந்து அவள் வயசானவளா, 70 வயசா, 80 வயசா, அழகா அழகில், அதெல்லாம் தேவையில்ல, ஒரு பொண்ணுன்னு வந்து நின்னா நாங்கள் கத்துவோம், கத்திக்கிட்டே இருக்காம நான் பேச பேச கத்துறோம், ஒரு 5 பேர் பின்னாடி ஓன்னு கத்துறோம். எனக்கு பேச கூப்பிட்டார்ல அவங்க சிவகுமார் சார் மாதிரி, அவர் மேடம் ஒரு நிமிஷம் அப்படினார், என்னங்க சார் பசங்க ரொம்ப கத்துறாங்க சார், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கள, அவன் அப்படி தான் கத்துவான், எனக்கு தெரியும் சார், அவன் நான் சொன்னால் கேட்டுக்குவான், விடுங்க. நான் சொன்னேன், ஒரு 4 பேர் அங்கே கத்திரியில எந்திரிச்சு நில்லு, அவன் ரொம்ப வேகமாக பின்னாடி பார்த்தான், உஷாராக இருக்கிறானான், இல்லை நீ 5 பேர் தான் எந்திரிச்சு நில்லு, அவன் எந்திரிச்சு நின்னான். எந்திரிச்சு நின்னுன்னு நான் சொன்னேன், சுமதி ஸ்ரீ 1 மணி நேரம் கத்தி கத்தி பேசுறாள், உன் முன்னாடி கத்தி கத்தி பேசுறாள், சுமதி ஸ்ரீக்கு இங்கே வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அவள் தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரம் அவள் பேசுறதுக்கு 30,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, அவளுடைய போட்டோவை ஊர் முழுக்க ஃப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க,
விளம்பரம் பண்றாங்க. அதனால சுமதி ஸ்ரீ கத்ரா, சுமதி ஸ்ரீ கத்தும் போது ஃபிளைட் டிக்கெட் கிடைக்குது, ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் கிடைக்குது, பணம் கிடைக்குது, விளம்பரம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது. நீ கத்துறியே, உனக்கு என்ன கிடைக்குது? அவன் தலைய குனிஞ்சிட்டு நின்னான். நீ இப்படி கத்துறதுனால நான் ஃபீல் பண்ணவே நினைக்கிறியா? நான் வருத்தப்படுவேன், அதனால உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நீ நினைக்கிறியா? அந்த சந்தோஷத்தை அவ்வளவு சீக்கிரம் சுமதி ஸ்ரீ உனக்கு கொடுக்க மாட்டான். என்னை கஷ்டப்படுத்தலாம் நீ சந்தோஷப்படவே முடியாது. என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா ஏன் அனுமதி இல்லாம அது நடக்காது. நீ கத்துறையில கத்து, பிரச்சனை இல்ல. கத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு கத்துன. நிகழ்ச்சி முடிச்சு நான் வந்துட்டேன், கார்ல ஏற போறேன். அந்த அஞ்சு பசங்களுக்கும் தனியா வந்து சாரி மேம், சாரி மேம் அப்படின்னு. அவ்வளவுதான்ப்பா பசங்க, அவ்வளவே தான். புரியுதா? கத்துவானுங்க, நம்ம கொஞ்சம் அன்பா பேசிட்டா உருகிடுவாங்க பசங்க, சரியா? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்களை சக உயிராக மதிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்மகனாகிய இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையுடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.